க்ரோனோஸ் யூனிவர்ஸை தாக்கிட்டு இருந்தாரு, டைம் லைனையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் அவரோட பொண்ணு ஜோயாக்காக தான். ஆனால் இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? ஒரு காலத்தில் க்ரோனோஸ் ரொம்ப நல்ல சயின்டிஸ்டாக இருந்தார். அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்புறம் புது இனோவேஷனுக்காக அவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஆனால் அவரோட வாழ்க்கையிலேயே அவரோட மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது அவர் பொண்ணு ஜோயா. ஜோயா, உன் சிரிப்பில் தான் என் உலகமே இருக்கு. உனக்காக நான் புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்பா, நீங்க இந்த உலகத்தோட சிறந்த சயின்டிஸ்ட். ஆனா ஒரு நாள் ஒரு விஷயம் எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. க்ரோனோஸோட லேப் பார்ட்னர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருந்தாரு. அது ஜோயாவோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா மாத்திருச்சு. இந்த வைரஸ் ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணா போதும். அப்பா, நான் இதை பார்க்கலாமா? இல்ல, வேண்டாம் ஜோயா, இங்க வராத. ஜோயா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நான் உன்னை காப்பாத்தியே ஆவேன். அப்பா, நான் வீட்டுக்கு போகணும். நாள் போக போக ஜோயாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருந்தது. அப்புறம் க்ரோனோஸோட வலியும் வேதனையும் அவரை ரொம்ப மோசமாக்கிட்டே இருந்தது. நான் தான் உனக்கு இதெல்லாம் கொடுத்தேன், ஆனா என்னால உன்னை இப்ப காப்பாற்ற முடியல. உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். ஜோயா மகளே, உன்னை கண்டிப்பா நான் மறுபடியும் கூட்டிட்டு வந்துருவேன். ஜோயாவோட இழப்பு க்ரோனோஸ மொத்தமா மாத்திருச்சு. இப்ப அவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்தாரு, அவரோட பொண்ணை மறுபடியும் கூட்டிட்டு வருது. அவர் ஜோயாக்காக இது பண்ணவும் தயாரா இருந்தாரு. நான் இந்த யூனிவர்ஸ் முழுக்க என் பொண்ணை தேடி போவேன். என் பொண்ணுக்காக இந்த யூனிவர்ஸை அழிக்கணும்னாலும் நான் அதை பண்ணுவேன். ஆனா என் பொண்ணை நான் மறுபடியும் கொண்டு வந்தே தீருவேன். ஜோயா மகளே. இந்த காஸ்மிக் ஜெம் தான் என்னோட சாவி. இந்த சக்தியை வச்சுதான் என் ஜோயாவை மறுபடியும் கொண்டு வர முடியும். ஜோயா இறந்ததுக்கு அப்புறம் க்ரோனோஸ் அந்தரிக்ஷ மணியை தேடுறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த அந்தரிக்ஷ மணி எங்க கிடைக்கும்னு அவருக்கு எதுவுமே தெரியாம இருந்தது. அப்புறம் அவர் மத்த யூனிவர்ஸோட ஆட்கள் கூடயும் கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாரு. அப்புறம் பைத்தியமாக ஆரம்பிச்சாரு. என்ன இது? ஒருவேளை இவங்க வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்காங்களா? எங்களுக்கு இந்த யூனிவர்ஸ்ல இருந்து சிக்னல் வந்திருக்கு. இந்த யூனிவர்ஸை பத்தி புரிஞ்சுக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உங்க ஃப்ரெண்டாக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க இங்க வரைக்கும் எப்படி வந்தீங்க? எப்படி டிராவல் பண்ணீங்க? எங்ககிட்ட அந்தரிக்ஷ மணியோட சக்தி இருக்கு. இத வச்சு எங்களால எல்லா யூனிவர்ஸ்க்கும் டிராவல் பண்ண முடியும். ஸ்பேஸ் எனர்ஜியை பயன்படுத்தி நாங்க எங்க வேணாலும் போக முடியும். இந்த மணி ஸ்பேஸ் எனர்ஜியை இழுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதனால நாம இத எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எனக்கு தேவைப்பட்ட அதே சக்தி தான் இது. இவங்க கிட்ட இன்னொரு அந்தரிக்ஷ மணி இருக்கு. இவங்க கிட்ட இருந்து இதை பறிச்சுட்டா அதுக்கப்புறம் என்னால எல்லா யூனிவர்ஸ்க்கும் போக முடியும். நான் இதை பார்க்க முடியுமா? ஆமா, நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க தான் இங்க வந்திருக்கோம். உனக்கு இந்த சக்தியை பத்தி இன்னும் பெருசா தெரியல. நீ இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிச்சிருவ. உங்களை பத்தி எனக்கு இந்த சக்தியை பத்தி நல்லாவே தெரியும். என் பொண்ணை மறுபடியும் கூட்டிட்டு வர நான் இந்த சக்தியை பயன்படுத்த போறேன். க்ரோனோஸ் இழந்த அவரோட பொண்ணை மறுபடியும் கொண்டு வரதுக்காக தான் இந்த காஸ்மிக் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த மணியை வச்சு இந்த உலகத்தோட சக்தியை எடுத்துக்கணும்னு தான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அதை வச்சு அவரோட பொண்ணை மறுபடியும் கொண்டு வர நினைச்சாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சூட்டையும் தயாரிக்கிறாரு. இது காஸ்மிக் ஜெம்மோட சக்தியை கண்ட்ரோல் அப்புறம் டைரக்ட் பண்ண உதவும். இந்த சூட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்க போகுது.
நான் இந்த சக்திக்கு சொந்தக்காரன். எந்த யூனிவர்ஸோட எனர்ஜியையும் என்னால எனக்குள்ள இழுத்துக்க முடியும். கண்டிப்பா என் பொண்ணை மறுபடியும் கொண்டு வந்தே தீருவேன். அதுக்காக நான் எத்தனை யூனிவர்ஸையும் அழிக்கிறதுக்கு நான் இப்ப தயாரா இருக்கேன். குரோனோஸ் அவரோட யூனிவர்ஸ்ல இருந்தே அந்த சக்தியை எடுத்துக்காரு. அப்புறம் எல்லாரும் ஜாம்பிஸா மாறிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரோட யூனிவர்ஸோட டைம் லைனையே முழுசா டிஸ்ட்ராய் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவர் ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் போய் அவரோட பொண்ணை தேட ஆரம்பிச்சாரு. கடைசியா பூமியில தான் அவருக்கு அவரோட பொண்ணு கிடைக்கிறா. ஜோயா, 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 என் பொண்ணு. ஆனா ஜோயாவுக்கு அவர் பேசுற எதுவுமே கேட்கல. ஏன்னா குரோனோஸ் இப்போ ஒரு எனர்ஜியா இருந்தாரு. ஜோயாபால் அவர் பேசுறது கேட்க முடியல. குரோனோஸ் இந்த உலகத்துக்கு வர மனுஷனோட ரூபத்துல வர வேண்டியதா இருக்கும். குரோனோஸ் அந்தரிக்ஷ மணியை பயன்படுத்தி அவர் ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு வரதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஹியூமன்ஸ் இந்த உலகத்திலேயே மிக அதிகமான எனர்ஜியை ப்ரொசஸ் பண்றாங்க. ஆனா குரோனோஸ் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவர் இன்னும் வீக்கா தான் இருந்தாரு. எனக்கு இன்னும் அதிக சக்தி தேவைப்படுது. நான் இன்னும் சில யூனிவர்ஸோட டைம் லைனை டிஸ்ட்ராய் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போதான் அந்த சக்தியை வச்சு நான் ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு வர முடியும். குரோனோஸ் அந்த அந்தரிக்ஷ மணியோட சக்தியை பயன்படுத்தி மல்டிவர்ஸோட நிறைய யூனிவர்ஸை அவர் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அவரோட ஒரே ஒரு நோக்கம் அவரோட சக்தியை அதிகப்படுத்த அவருக்கு யூனிவர்ஸ் தேவைப்பட்டது. இந்த எல்லா யூனிவர்ஸோட சக்தியும் ரொம்ப குறைஞ்சதாக இருக்கு. என்னால் இதை மட்டுமே பயன்படுத்த முடியாது. அப்போதான் ரொம்ப இருட்டான ரொம்ப பயங்கரமான ஒரு யூனிவர்ஸ் அவருக்கு தெரியுது. அதுதான் கோஸ்ட் யூனிவர்ஸ். இங்கே இருட்டில் சக்தி அதிகமாக இருந்தது. ஆனால் அது மற்ற எந்த யூனிவர்ஸ்லேயும் இல்லை. இவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி, இவ்வளோ அதிகமான சக்தி, இவ்வளோ ஸ்ட்ரென்தா. ஒருவேளை இந்த யூனிவர்ஸோட எனர்ஜியை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டா அப்புறம் நான் ரொம்ப ஈஸியாக ஹியூமனாக மாறிடலாம். அதோட எனக்கு சாவும் இருக்காது. நான் உங்களை என்னோட வசியம் பண்ண வந்துகிட்டு இருக்கேன் கோஸ்ட் யூனிவர்ஸ். என்ன தடுக்க முடியாது. இப்போ நான் தான் உங்கள் சக்திக்கெல்லாம் தலைவன். உங்களால் என்னை தடுக்கவே முடியாது. மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜியை தனக்குள்ள இழுத்துக்கிட்டாரு. அப்புறம் அவர் பவர்ஃபுல்லாக ஆரம்பிச்சாரு. ஆனால் அவர் மனசில் ஒரே ஒரு கேள்வி தான் இருந்தது, இந்த சக்தி அவரை ஜோயா கிட்ட கொண்டு போகுமா அப்படின்னு. கோஸ்ட் யூனிவர்ஸோட ஒட்டுமொத்த சக்தியையும் தனக்குள்ளே இழுத்துக்கிட்டு குரோனோஸ் இப்போ அவரோட கடைசி மிஷனை நோக்கி போயிட்டு இருந்தாரு. அவரோட லட்சியெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவரோட பொண்ணு ஜோயா கிட்ட போகிறது. அதுக்காக இந்த உலகத்தையே நாசம் பண்ணவும் அவர் தயாராக இருந்தாரு. ஜோயா மகளே, இப்போ நான் முழுசாக தயாராக இருக்கேன். கோஸ்ட் யூனிவர்ஸோட சக்திகள் எவ்வளோ அதிகமாக இருந்ததுன்னா அவரால் அதை ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த சக்தியால் அவருக்குள்ள எவ்வளோ பெரிய இருட்டு உருவாகுதுன்னா அது குரோனோஸ்கே ரொம்ப ஆபத்தான ஒன்றா இருந்தது. இல்லை, இந்த சக்தி என்னோடது. இதை கண்டிப்பாக நான் எனக்குள்ள எடுத்துக்க தான் போறேன். யாரோ இந்த சக்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சக்திகள் எல்லாம் எதுக்கு அப்படியே முன்னாடி போய்கிட்டு இருக்கு. மூணு டிடெக்டிவ்ஸ் அப்புறம் கோஸ்ட் ஹண்டர்ஸ் இந்த உலகத்தை காப்பாத்திட்டு இருந்தாங்க. அதனால தான் குரோனோஸால அந்த சக்தியை தக்க வச்சுக்க முடியல. அவர் யூனிவர்ஸோட டைம் லைனை டிஸ்ட்ராய் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் கோஸ்ட் ஹண்டர்ஸும் டீம் டிடெக்டிவ்ஸும் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னால ஏன் ஹியூமன் ஃபார்முக்கு வர முடியல? ஒருவேளை நான் ஹியூமன் ஃபார்மை எடுத்துக்கிறதுக்காக ஒருவேளை ஹியூமன் மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற யூனிவர்ஸ்க்கு தான் போய் நான் அதை எடுத்துக்க முடியுமா?
அந்த மாதிரி எந்த யூனிவர்ஸ் இருக்கும்? ஒருவேளை குரோனோஸ் வேற ஏதாவது ஒரு யூனிவர்ஸோட டைம்லைனை நாசம் பண்ண போறாரா? கரனோட லேப்ல கோஸ்ட் ஹண்டர்ஸ் அப்புறம் டீம் டிடெக்டிவ்ஸ் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. குரோனோஸ் அடுத்து என்ன பண்ண போறாரு, அவர் எங்க இருக்காருன்னு இவங்க பாத்துட்டு இருந்தாங்க. குரோனோஸ் அவன் சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்காக ஏற்கனவே நிறைய யூனிவர்ஸ்ல இருந்து எனர்ஜியை எடுத்திருக்கான். ஆனா இப்ப வரைக்கும் அவனால ஹியூமன் ஃபார்மை எடுத்துக்கவே முடியல. அப்படின்னா கண்டிப்பா அவன் இன்னும் ஏதோ ஒன்னு தேடிக்கிட்டே தான் இருக்கான். வாவ் மேகு, நீங்க சொன்னது சரிதான். பிரின்ஸ் எனக்கு ஒரு பென்ட்ரைவ் கொடுத்திருந்தாரு, அதுல ஃபார்ம்ஸ் பத்தி நிறைய ரிசர்ச் இருந்தது. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, ஹியூமன் ஃபார்மை எடுத்துக்கணும்னா ஹியூமன் லைக் யூனிவர்ஸ்ல இருந்து தான் எடுத்துக்க முடியும். அப்புறம் அந்த மாதிரி ஒரே ஒரு யூனிவர்ஸ் தான் இருக்கு, அங்கதான் நீங்க முதல்ல போனீங்க. அதனால குரோனோஸோட அடுத்த டார்கெட் அதுவா தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா அவருக்கு ரொம்ப அதிகமான சக்தி தேவைப்படும். கருப்பு சக்தி தான் அவருக்கு ரொம்ப அதிகமான சக்தியை கொடுக்கும். அப்படின்னா அந்த சக்தியை எடுத்துக்க அவன் மறுபடியும் கோஸ்ட் யூனிவர்ஸ்க்கு போவானா? அங்க இருக்கிற சக்தி அன்லிமிட்டடா இருக்கும். கோஸ்ட் யூனிவர்ஸ்க்கு ரஜினியாலையும் யஷாலையும் மட்டும்தான் போக முடியும். நீங்க ரெண்டு பேரும் உடனே அங்க போய் குரோனோஸ் இருக்கானான்னு பாருங்க. நாங்க மறுபடியும் ஹியூமன் லைக் யூனிவர்ஸ்க்கு போய் குரோனோஸ் டைம்லைனை டிஸ்ட்ராய் பண்றதுல இருந்து நாங்க தடுக்க முயற்சி பண்றோம். இந்த கடைசி யுத்தம் நெருங்கிட்டு இருக்கு. குரோனோஸ் ஹியூமன் ஃபார்மை எடுத்துப்பாரா? அடுத்து என்ன நடக்க போகுது அதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.